வியூஸ் வெல்கம் டு டிஜே எம்எஸ் தமிழ் சேனல். தென்றல் வந்து என்னை தொடர்ந்து செய்திகளோட அப்கமிங் எபிசோட்ல அபி பசிக்குதுன்னு கேட்க கடல்ல இருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சுட்டு கொடுக்குறாரு வெற்றி. இந்த சாப்பிடு அப்படின்னு கொடுக்க எனக்கு சுடனை நினைச்சு ஒரே கவலையாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா கவலையா தான் இருக்கும், நான் வேற வந்து வாக்கு கொடுத்துருக்கேன், அவளை எப்படியாவது ஒண்ணு கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு. எந்த நம்பிக்கையில நீ சுடர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்த அப்படின்னு அபி கேட்க, சின்ன வயசுல எனக்கு ஜோசியம் பார்த்துட்டு வந்தாங்களா, லாயல் கட்டின்னு சொன்னாங்க, அதை வச்சுதான் சொல்றேன், என்னோட தயவால நீ பொழைச்சுப்ப கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நெக்லா பேசுறாரு வெற்றி. எனக்கு புரியுது, தயவுசு நீ புரிஞ்சுக்கப்ப சாப்பிடு, எல்லாத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலா பேசுறாரு. இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உயிர் வளர்ந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு யாராவது வந்தா என்ன பண்ணுவேன், அதனாலதான் சொல்றேன் அப்படி சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொரு பக்கம் கபிலனுக்கும் பாத்தீங்கன்னா மேலிடத்துல இருந்து ரொம்பவே பிரஷர் வந்துட்டு இருக்கு, சீக்கிரமா வந்து கலெக்டர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இளையராஜா கண்டிப்பா கடல்ல தான் கடத்தி கொண்டு போயிருக்கான், அதுவும் இல்லாம வெற்றி வந்து கடலுக்கு தான் வந்து காப்பாத்த போயிருக்கான் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுட்டு அதையும் வந்து சொல்றாரு. இப்ப காணாங்குப்பம் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வெற்றி நோங்கால ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாரு. என்னன்னு கேட்க ஹெலிகாப்டர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா அதை பார்த்து நமக்கு உதவி செய்வாங்க, அதனால தான் இப்படி பண்றேன் அப்படின்னு. சமயத்துல ஒரு கண்ணு மாரி சில கிடைக்குது, அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேண்டிக்கிட்டா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அபி வந்து வேண்டாங்க, எனக்கு மத்த கடமைங்க எதுவும் இல்லாலும் அம்மான்ற பொறுப்பு இருக்கு, தயவு செய்து சுடர்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வேண்டாங்க. ஒரு பக்கம் அடுத்ததா வெற்றி குழந்தைய பத்தி நினைச்சு நிறைய வேண்டாரு, அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு, அவ குழந்தை எதுவும் பண்ணிருக்க மாட்டேன், இதுதான் என் குழந்தை, என்னோட குழந்தை உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், என் குழந்தை உயிரோட இருந்தா எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவ சந்தோஷமா இருந்தாலும் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாரு. இது எல்லாத்தையும் அபி கேட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபி கேட்கறாங்க வெற்றி கிட்ட, நம்ம வந்து எத்தனை நாள் ஆகுது, எத்தனை நைட் ஆகுது அப்படின்னு சொல்லி. எனக்கு பண்ணி பார்த்ததுல மூணு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிழமை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மௌனமா வந்து தனியா போயிடுறான். நீ இன்னும் இந்த நாள் மறக்கலையே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நீ எதுக்கு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட தன்னோட ஆதங்கத்தை எல்லாத்தையும் வந்து கொட்டி திங்கிறாங்க. அப்படி உங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ண, அப்பாவுக்கு துரோகம் பண்ண, ஏன் எனக்கு கூட துரோகம் பண்ண, பிறக்காத நம்ம குழந்தைக்கு ஏன்டா துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆதங்கத்தை பத்தி வெளிப்படுத்துறாங்க. அப்படி அதனாலதான் சொல்றேன், எனக்கு புருஷனும் வேணாம், என் குழந்தைக்கு தகப்பனும் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அந்த குழந்தைய வேணாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிருக்காங்க.